நான் பிறந்த ஊர் வந்து கேரளாவில் இருக்கிற கண்ணனூருங்கிற ஊர். அப்பா பேர் நாராயண நம்பியார், அம்மா பேர் பத்மினி. எனக்கு கூட பிறந்தவங்க மூத்த அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, லதான்னு பேர். தம்பி ஒருத்தர் இருக்கார், ரவிச்சந்திரன். அவங்களுக்கு நடுவில் தான் நான். 11 வயசு வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும் என்ன ஒன்றுமே தெரியாது. என்ன அப்பா அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஸ்கூலு படிப்பு அப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருந்தது. டான்ஸ் கிளாஸு, பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். பாட்டு கிளாஸு, அது இதுன்னு எதேதோ அப்பா என்னை முழுமையாக ஒவ்வொரு இதுலேயுமே படிக்க வச்சார். 11 வயசில் வந்து நான் வித்யா மந்திர்னு ஸ்கூல் அசோக் நகரில் இருக்க, அதில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். 8th படிச்சிருக்கும் போது அப்பா என்ன சொன்னார், இந்த மாதிரி படிப்பில் ஃபுல்லாக கவனம் செலுத்தணும், நீ வந்து தேவையில்லாத எந்த இதுலேயும் உன்னோட மைண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அப்படி சொல்லி தான் அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் அப்பா பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப பயப்படுவோம். நான் அக்கா தம்பி மூணு பேருமே அப்பான்னா ரொம்ப பயம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்பா எல்லா விஷயத்துலேயுமே. தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் சிரிக்கக்கூடாது, ரோட்டில் போய் விளையாடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷன்ஸ் போட்டு வளர்ப்பார். வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்களே, கர்டனுக்கு உள்ளே தான் இருப்போம் நாங்கள். அப்பாவா கூப்பிட்டா தான் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியில் வந்து பார்க்குறது. அது வந்து என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அப்பா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால எங்களுக்கு இன்றைக்கும் அந்த பிரின்சிபல் எனக்காகட்டும் என் பிள்ளைகளுக்காகட்டும் அதைத்தான் நான் பழக்கியிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அனுபவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்களாக தான் இருக்குது வாழ்க்கையில். ரெண்டாவது என்னென்னா, என்னோடய 11வது வயசில் தான் நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது காலையில் சித்தப்பா தான் கொண்டு போய் காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார் ஸ்கூலில். அப்போது பக்கத்தில் தான் ராமு காரியட்டன் ஒரு டைரக்டர், மலையாள டைரக்டர். அவர் வந்து செம்மீன், நெல் அந்த மாதிரி நிறைய நேஷ்னல் அவார்டு மூவிஸாக எடுத்தவர். அந்த டைரக்டர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது ஒரு 12 வயசுக்குள்ளே ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்காங்க பிள்ளைக்கு. அப்போ சடனாக நான் கார்லேருந்து இறங்கி போகும்போது அவர் ஆஃபீஸில் வந்து இறங்கியிருக்கார். அந்த டைம் என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக ஈவினிங் வந்து என் கார் போகும்போது அந்த காரில் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்த்து அப்பா கிட்டே பேசியிருக்காங்க. பேசி உங்கள் பொண்ணு நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா, உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹீரோயினாக போடலான்னு யோசிச்சுருக்கோம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான், அது வந்து நேஷ்னல் இதுக்கு அவார்டுக்கு போகிற அளவுக்கு உள்ள ஃபிலிம் அது அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே அப்பா சொன்னார், இல்லை இது வரைக்கும் அவளுக்கு நடித்த அனுபவம் எதுவுமே கிடையாது, அவள் எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே, அவளை நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரி நீங்கள் அவங்கள கேட்டுகிட்டே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சொன்ன உடனே அப்பா ஈவினிங் வந்தோடனே என்னை கேட்டார், இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க உன்னை ஸ்கூலில் வச்சு பார்த்துருக்காங்க, அவங்க கேட்குறாங்க என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பொண்ணுங்க வந்திருந்தாங்க அதோட செலெக்ஷனுக்காக. நான் மேக்கப் எல்லாம் எதுவும் போட்டுக்கல, சும்மா சாதாரணமாக எப்போ வீட்டில் இருக்க மாதிரியே அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அப்பா பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் ஓகே, இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இங்கேருந்து வயநாடு ஃபாரஸ்ட்டுக்கு, அது கேலிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்குது வயநாடு ஃபாரஸ்ட்டு, அங்கே தான் ஷூட்டிங். அதை ஷூட்டிங் போன உடனே எனக்கு, நான் ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருப்பேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. அந்த டைமில் என்ன சொன்னாலும் கையில் ஒரு ஸ்கிப்பிங் ரோப் இருக்கும், அந்த ஸ்கிப்பிங் ரோப் வச்சுட்டு குதிச்சுட்டே இருப்பேன், ஸ்கிப்பிங் பண்ணிகிட்டே இருப்பேன். டைரக்டர் வந்து, ஏ பெரிய தொல்லையாக போச்சு இந்த பொண்ணால், என்ன கூப்பிட்டா வரமாட்டேங்குது, நடிக்க வராமல் அது பாட்டுக்கு போய் விளையாடிட்டு போய் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு திட்டுவார். அப்புறம் அடிக்கெல்லாம் ஓடி வருவார் பின்னாடி. நான் சிரிச்சுக்கிட்டே, இல்லை அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அடிக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லி விளையாடிக்கிட்டே அந்த டாக்குமெண்ட்ரி நான் பண்ணேன். நான் எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்சு அது வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டு போச்சு அந்த ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட்ரி. அது போய் அதுலேயும் செலக்ட் ஆகி அதில் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கே ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. கிடச்சப்போ நல்ல பர்ஃபாமன்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு அதுக்கு கொடுத்தாங்க.
அந்த நேஷ்னல் அவார்டை ஃபஸ்ட் டைமாக நான் என்னுடைய 13வது வயசில் நான் நேஷ்னல் அவார்டு எனக்கு கிடச்சிது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வயசும் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே புரியல. அப்புறம் அப்பா தான் சொன்னார், இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம், உனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டைரக்டரை போய் பார்த்து அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய கலைத்துறை வாழ்க்கை அங்கேருந்து தான் ஆரம்பமாச்சு. நிறைய மலையாள படம் பண்ணேன், நர்த்தனசாலான்னு ஒரு படம் பண்ணேன். அதில் 5 சிஸ்டர்ஸ், ஜெயபாரதி, சுமித்ரா, சுஜாதா அம்மா, அப்புறம் வந்து கேபிஎஸ் லலித சேச்சி, நான் மொத்தம் 5 பேர் அதில் சிஸ்டர்ஸாக பண்ணோம். அதில் நான் தான் கடைக்குட்டியாக பண்ணேன். அது ஒரு நாட்டியாலயம் பற்றின ஒரு கதை. அது பண்ணும்போது நான் ஆக்சுவலி டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த டைமு கமல் சார் தான் கம்போசிங். அதுக்கு தங்கப்பன் மாஸ்டருங்கிறவர்கிட்ட அவர் வந்து லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அதில் கிளாஸுக்கெல்லாம் போகும்போது கமல் சார் என்ன பண்ணுவார், தங்கப்பன் மாஸ்டர் சொல்லுவார், ஏய் அந்த பொண்ணுக்கு போய் டான்ஸ் கற்றுக் கொடு அப்படின்னு சொன்னால், கமல் சார், சார் போங்க சார், அந்த பொண்ணு நல்லா தான் ஆடும் சார், நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவருக்கு ஏதோ ஒரு கூச்சப்பட்ட மாதிரி அப்படியே ஒளிஞ்சிட்டே இருப்பார் கமல் சார். எனக்கு இவரை பார்த்தா எனக்கு பயம், கமல் சாரை பார்த்தா ரொம்ப பயம். சரி என்ன பண்ணேன், ரொம்ப யோசி யோசி இவர்கிட்ட எப்படி ஆட்டம் கற்றுக்கிறது, என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரியல. அப்படிங்கிற நேரத்தில் வந்து ஒரு நாள் தங்கப்பன் மாஸ்டர் வந்து பிடிச்சி சரியாக திட்டி விட்டார், நீ என்ன ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க போறியா இல்லையா அந்த பொண்ணுக்கு அப்படின்னார். சரி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார். கையெல்லாம் பிடிச்சி சுற்றி வளைச்சி எல்லாம் சொல்லி எல்லாம் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அவர்கிட்ட ஒரு ரொம்ப பயந்தான் இருந்தது. ஆனால் அந்த பயம் இன்றைக்கும் எனக்கு கமல் சாரை நேரில் பார்க்கும்போது எனக்கு இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் வந்து என்னோட குரு. சொல்லப்போனால் அவர் என்னோட குரு. ஏன்னா அன்னைக்கு அவர் எனக்கு அந்த ஃபஸ்ட் டைமாக தங்கப்பன் மாஸ்டர் கூட எனக்கு சொல்லித்தரல, கமல் சார் தான் எனக்கு அந்த இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதனால் அவரை நான் என்னுடைய குருவாக நான் வந்து எப்போவுமே மனசில் அவருக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் என்னென்னைக்கும் வச்சுருக்கேன். இன்றைக்கும் பார்க்கும்போது கூட அவரை பார்த்தேன்னா நான் அப்படியே தலை குனிஞ்சிருவேன், என்னடி அப்படின்வார். இல்லை ஒன்றும் இல்லை மாஸ்ஜி அப்படின்வேன். அந்த ஒரு இது எனக்கு என்றைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன், மலையாள படம் நிறைய பண்ணேன். ஒரு 10-25 மலையாள படம் பண்ணேன், ஒரு 6-7 படம் ஹீரோயினாக பண்ணேன், அப்புறம் செகண்ட் ஹீரோயினாக பண்ணேன். காமெடி ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ரோல்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 25 மலையாள மூவிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா தான் தமிழ் மூவிஸ்லேருந்து எனக்கு வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க, இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர் இருக்குது அப்படின்ட்டு. மெயினாக ஹீரோயினாக எல்லாம் யாரும் கூப்பிடலை, சும்மா ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல்ஸ்க்காக நிறைய பேர் கூப்பிட்டாங்க. அது மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் அப்போவே பண்ணேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மாந்தோப்பு கிளியன்னு ஒரு படம் பண்ணேன், மேஜர் சுந்தரராஜன் சார் கூட பண்ணேன் ஜோடியாக. அதுக்கப்புறம் பணம் பெண் பாசம் பண்ணேன், முத்துராமன் சாரோட பணம். பெண்ணுக்கு யார் காவல்னு ஒரு படம் பண்ணேன், ஜெயசித்ரம்மா ஸ்ரீகாந்த் சாரோட. அதில் ஒரு நல்ல கேரக்டர், அது அந்த கேரக்டர் இறந்துடும், ஆனால் ரொம்ப சிம்பத்தி உள்ள ஒரு கேரக்டர் அது. அது பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது. லாஸ்ட்டு நான் பண்ணது 79 நெஞ்சத்தை கில்லாதேன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து என்னோட வாழ்க்கையவே ரொம்ப திசை திருப்பிடுச்சு. என்னென்னா நான் வந்து அந்த படம் கடைசியாக நடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது, அது என்னோட கடைசி படம் அப்படின்னுட்டு எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப உற்சாகத்தோடு அவர் வந்து என்ன இதெல்லாம் ஃபோட்டோஷூட்டெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி தான் மகேந்திரன் சார் வந்து இது ஒரு நெகட்டிவ் ரோலை உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். பார்க்குறேன் சார், நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னேன். சரி அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷூட்டெல்லாம் எடுத்தாங்க, டெஸ்ட் ஷூட்டெல்லாம் முடித்தாங்க, ஓகே பண்ணிட்டார். பண்ணி ஷூட்டிங்கும் நடந்துகிட்ருக்கு. நடந்துகிட்ருக்கும்போது அந்த கடுமையான சில வார்த்தைகள் எல்லாம் வந்து சுஹாசினியை சொல்லணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. இன்னும் ஐயோ கடுமையான வார்த்தைகளெல்லாம் சொல்ல சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது, சினிமாவுக்கு வந்துட்டோம், இதை பற்றியெல்லாம் நம்ம யோசித்தோன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சாந்தி நீ நடி, உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னார்.